ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் ஆத்மா மற்றும் சரீரம் பற்றி தந்தை தெளிவாக கூறியிருக்கின்றார். அதனை பற்றி ஞான சிந்தனை சர்ச்சை செய்வோம். பாருங்கள், ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் இணைந்து இருக்கும் போதுதான் ஆத்மா உணர்கிறது. ஆத்மாவிற்கு துக்கம் உண்டாகிறது. சரீரத்திற்கு அடிப்பட்டால் ஆத்மாவிற்கு துக்கம் அனுபவம் ஆகிறது. ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியே போய்விடுகிறது. பிறகு சரீரத்தை நீங்கள் என்ன செய்தாலும் ஆத்மா ஏதாவது உணருமா? ஆகவே இது நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். ஆத்மா மற்றும் சரீரத்தோடு இணைந்து ஜீவாத்மாவாக இருக்கும்போதுதான் அந்த துக்கத்தை ஆத்மா உணர்கிறது. சத்யுகத்தில் எந்த துக்கமும் இல்லை என குழந்தைகளாகி நீங்கள் அறிகிறீர்கள். ஏனென்றால் அங்கே மாயாவின் ராஜ்யமே எதுவுமே கிடையாது. ஆத்மாவினுடைய உறுப்புகள் தான் மனம் புத்தி. இதில் பாருங்கள், ஆத்மாவிற்கு சாந்தி இல்லை என கூறுவது இல்லை. என் மனதிற்கு சாந்தி வேண்டும் என்று தான் கூறுகிறார்கள். ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்கிறது. ஆத்மா நமக்கு அமைதி வேண்டும் என கூறுகிறது, மனதிற்கு அமைதி வேண்டும் என்பதல்ல. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆத்மா அமைதியை விரும்புகிறது. அந்த அமைதியை தேடி தேடி எங்கெங்கோ அலைகிறது. தவம், ஜபம், தீர்த்த யாத்திரை அமைதியை தேடித்தான் செல்கிறார்கள். ஆத்மாக்களாக நாம் பரந்தாமத்திலிருந்து வருகிறோம் என்பது கூட புரிந்து கொள்கிறார்கள். இந்த உடலில் ஆத்மாவிற்கு உறுப்புகள் கிடைக்கிறது. உடல் மற்றும் மனதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். மனம் மற்றும் புத்தி ஆத்மாவின் சக்திகள். மேலும் இந்த உடல் உறுப்பு ஆகும். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. உண்மையில் சக்திகள் ஆத்மாவின் பெயர்தான் எடுக்க வேண்டும். ஆத்மாவிற்குத்தான் அமைதி வேண்டும். இப்போது ஆத்மா உறுப்புகள் மூலமாக பாவ கர்மங்களின் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது, மனதின் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதல்ல. இல்லை, மாயாவின் மீது வெற்றி அடைகிறது. பரம்பிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத்தினால் மற்றபடி மனதிற்கு அமைதி வேண்டும் என்று கூறுவது தவறாகும். மனதிற்கு சுகம் வேண்டும் என்பதும் கிடையாது. ஆத்மா அமைதியை கேட்கிறது. ஏனென்றால் அதற்கு அதனுடைய சாந்தி தாமம் நினைவிற்கு வருகிறது. அந்த சாந்தி தாமத்தில்தான் அமைதியே நிரம்பி இருக்கிறது. சாந்தி கடலான தந்தையும் அங்கேதானே வீற்றிருக்கிறார். அப்பொழுது ஆத்மாவுக்கு சாந்தி எங்கே கிடைக்கும்? அங்கேதான் கிடைக்கும். சரீரம் இங்கே இருக்கிறது. அல்ப கால சுகங்களுக்கான சாதனங்கள் இங்கே கிடைக்கிறது. ஆனால் நிரந்தரமான அமைதி அங்கேதான் இருக்கின்றது என்று தந்தை மிக தெளிவாக புரிய வைக்கின்றார். இதனை நன்கு சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. பரமாத்மாவின் அவதாரம் பற்றி இன்றைய முரளியில் தந்தை மிக அழகாக கூறுகின்றார். பாருங்கள், அவர் கூறுகிறார், நான் எந்த கர்ப்பத்திலும் வரமாட்டேன். நிச்சயமாக மனித உடலில் வந்துதான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். அது அல்லாமல் நான் ஆமை, மீன், கச்சாவதாரம், மச்சாவதாரம் இதெல்லாம் எடுக்கின்றேன் என்று என்னை பற்றி வேத சாஸ்திரங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி எப்படியாவது படைப்பில் அதிசயம் உண்டா? உடல் மீனை போலவும் முகத்தை மனிதர் போலவும் மேலும் நான்கு கைகள் உடையதாகவும் உடலின் கீழே ஆமை போலவும் முகம் நரசிம்ம அவதாரத்தில் சிங்கம் போலவும் அப்படியெல்லாம் காட்டி வேத சாஸ்திரத்தில் அவர்களுடைய கற்பனைக்கேற்றவாறு சித்திரங்களை வரைந்து விட்டனர். ஆகவே அதனை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. பரமாத்மாவுடைய திவ்ய அவதாரம் மனிதர்களுக்கு ராஜயோக தியானத்தின் மூலம் அமைதிக்கான வழியை காட்ட வேண்டும் என்றால் மனித உடலில் தான் பிரவேசமாகி
பிரம்மா என்ற வயோதிகருடைய உடலில் ஆத்மாவாகிய நான் பிரவேசம் செய்து அந்த வாய் மூலம்தான் உங்களுக்கு நான் இந்த ராஜயோகம் கற்பித்து மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்காக வழியை காட்டுகின்றேன். ஆகவே என்னுடைய அவதாரத்தை பற்றி அவர்கள் எழுதியிருப்பதை போட்டுக்கொண்டு குழம்ப வேண்டாம், தெளிவடையுங்கள். வேத சாஸ்திரங்களில் எழுதிவிட்ட தவறுகளை எல்லாம் தெளிவாக உங்களுக்கு புரிய வைத்து பரமாத்மாவாகிய நான் ஒரே ஒருவரே உங்களுக்கு ஞானக்கடலாக இருந்து படைப்பினுடைய முழு ரகசியத்தையும் உங்களுக்கு தெரிய வைக்கின்றேன். என்னை பற்றியும் தெரிய வைக்கின்றேன், ஆத்மாவாகிய உங்களை பற்றிய ரகசியத்தையும் தெரிய வைக்கின்றேன். இதுபோன்று எந்த சாது சன்னியாசியும் புரிய வைக்க முடியாது. இப்படியெல்லாம் நாம் சிந்தனை செய்ய செய்ய பரமாத்மா கடவுள் என்ற பெயருக்கு உரியவர் ஒருவரே. ஆகவே படைப்பவரும் அவரே. அவர் எப்படி வருகின்றார், எப்போது வருகின்றார், என்ன காரியம் செய்கின்றார், இதனையெல்லாம் சிந்தனை செய்து அவர் கூறிய கருத்துக்களின்படி சிந்தனை செய்து நாம் தெளிவடைய வேண்டும். அப்பொழுதுதான் பிறருக்கு நன்கு கூற முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 2/7/2022 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, மாயாவின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் அடிக்கடி தன்னுடைய உண்மையான பிரியதர்ஷனை நினைவு செய்யுங்கள். பிரியதர்ஷினிகளாகிய உங்கள் அனைவரையும் தன்னுடன் திரும்ப அழைத்து செல்வதற்காக பிரியதர்ஷன் வந்திருக்கிறார். கேள்வி: எந்த ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டதால் குழந்தைகளாகிய நீங்கள் அமைதி மற்றும் சுகத்தை கேட்பதில்லை? பதில்: நீங்கள் நாடகத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டீர்கள். இந்த நாடகம் முடியப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் நாம் அமைதியில் செல்வோம், பிறகு சுகத்தில் வருவோம். ஆகவே நீங்கள் அமைதி மற்றும் சுகத்தை கேட்பதில்லை, தங்களுடைய சாந்த சுரூபத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். மனிதர்கள் தங்களுடைய சுய தர்மத்தை அறியவில்லை, நாடகத்தின் ரகசியத்தையும் அறியவில்லை. ஆகவே என் மனதிற்கு அமைதியை கொடுங்கள் என்கிறார்கள். இப்போது அமைதி உண்மையில் ஆத்மாவிற்கு வேண்டும், மனதிற்கல்ல. பாட்டு: அன்பானவரே வந்து சந்தேகங்கள். அன்பானவர் என்ற வார்த்தை மிகவும் சரியாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் சரீரம் அழைக்குமா? சரீரம் அழைப்பதில்லை, உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் அழைக்கிறது. மேலும் தந்தை கூறுகிறார்: குழந்தைகளே, உண்மையான பிரியதர்ஷன் ஒருவரே, ஒருவரின் பெயரைத்தான் எடுக்கிறார்கள். நமக்கு பிரியதர்ஷன் கிடைத்து விட்டார் என்று நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள். இப்போது இந்த சாதாரண உடலில் அமர்ந்திருக்கிறார். இவருடைய பெயர் பிரம்மா. இப்போது இந்த சங்கமத்தில் உங்களுக்கு மூன்று தந்தைகள் கிடைத்திருக்கிறார்கள். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சமயத்தில் மட்டும்தான் அந்த மூன்று தந்தையர்கள் கூட இருக்கிறார்கள். சிவனுக்கு வாய்வழி வம்சத்தினர் என கூற முடியாது. இந்த ராவணன் தான் பாரதவாசிகளாகிய உங்களின் ராஜ்யத்தை பறித்தான் என புரிய வைக்கின்றார். தோல்வி மற்றும் வெற்றி பாரதவாசிகளாகிய உங்களுக்குத்தான் கிடைக்கிறது. அனைத்து மனிதர்களும் ராவணராஜ்யத்தில் இருக்கிறார்கள். ராவணனின் ராஜ்யத்தில் துக்கம் இருக்கின்றது, ராமராஜ்யத்தில் சுகம் இருக்கிறது. ராமர் என்று பகவானுக்கு தான் கூறப்படுகிறது. நாம் ஆன்மீக யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம் என அறிகிறீர்கள். பாருங்கள் பக்தர்கள், அமர்ந்து இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சென்டருக்கு வருவார்கள் சிலர். நாம் அமர்ந்து பாபாவிடம் வீட்டில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் தாய் தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம், நாம் தாய் தந்தையருடன் வீட்டில் அமர்ந்திருக்கிறோம் என்று இந்த நம்பிக்கை உருவாகிவிட வேண்டும். இது ஈஸ்வரிய வீடாகும். சென்டர் என்பது வாயில் என்றாலும் வீடு என்றாலும் விஷயம் ஒன்றுதான். வாயிலில் வந்தார் என்றால் வீட்டில் வந்தார், வாயிலில் இருந்து உள்ளே வீட்டில் வந்தார். எனவே இங்கே ஈஸ்வரிய வீடாகும். பாபாவின் அவதாரம் பற்றி கூட நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
எப்படி அவதரிக்கின்றார் என்று. வரதானம் சதா அனைத்து பிராப்திகளின் நினைவு மூலம் யாசிக்கும் சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய சம்பன்னமானவர் மற்றும் சம்பூர்ணமானவர் ஆகுக. ஸ்லோகன் தூய்மை என்பது அப்படிப்பட்ட அக்னி, அதில் அனைத்து தீயவைகளும் எரிந்து சாம்பலாகி விடுகின்றன. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். தவம் செய்பவர் தவம் செய்கையில் மரத்திற்கு கீழே அமர்ந்து தவம் செய்கின்றார். இதற்கு கூட எல்லைக்கப்பாற்பட்ட ரகசியம் இருக்கின்றது. இந்த சிருஷ்டி என்னும் மரத்தில் நீங்கள் கூட கீழே ஜடரூபத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மரத்துக்கு கீழே அமர்வதால் முழு மரத்தின் ஞானம் புத்தியில் வருகின்றது. இந்த விதமான உங்கள் நிலை அதனுடைய நினைவு சின்னமாக பக்தி மார்க்கத்தில் நடந்து வருகிறது. இதுவே நடைமுறை வழக்கமாகும். பிறகு பக்தி மார்க்கத்தில் ஸ்தூலமான மரத்திற்கு கீழே அமர்ந்து தவம் செய்கின்றார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 2/7/2022 இன்றைய சோமான். நான் சங்கம யுகத்தின் வைரத்திற்கு சமமான ஆத்மா. விளக்கம் பார்ப்போம். நான் பாபா மூலம் அடைந்த ஞானம் என்ற ஆஸ்தியின் மூலமாக ஆன்மீக மலராக ஆகுகின்ற சங்கம யுகத்தின் வைரமாக இருக்கின்ற பிராமண ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 2/7/2022 இன்றைய முரளி ஞான சிந்தனை. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை எங்களுக்கு விடிய விடிய ஞானத்தை கேட்டுத்தருகின்றார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அப்பா சொல்லியிருக்கின்றார், ஆத்மா, ஆத்மாவின் உண்மையான சுயதர்மம் அமைதியாகும். அப்போ ஆத்மா தான் அங்கே அமைதி இல்லாத நிலைக்கு போகின்றது, மனமில்லை. ஆத்மாவின் சக்தியாகத்தான் என்ன மனமும் புத்தியும் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் ஆத்மாவுக்குத்தான் அப்போ அமைதி தேவை. என்னென்னா சுய தர்மம் அமைதி. இவ்வளவு காலமாக அமைதியாக இருந்தது, பிறகு 2500 வருடங்களுக்கு பிறகு அமைதியை இழந்து தூய்மையை இழந்து நிற்கின்றது. அதனால் தான் நாங்கள் தந்தையை கூவி அழைத்தோம். தந்தை வந்து எங்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தந்து இப்பொழுது எங்களை அமைதியாகவும் தூய்மையாகவும் ஆக்கி கொண்டிருக்கின்றார். தந்தையினுடைய உயர்ந்த வழிகாட்டலான ஸ்ரீமத்தை நாங்கள் பின்பற்றுவதன் மூலம் மாயாவை வெல்ல முடியும். நாங்கள் எப்பொழுதும் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும். நான் பிறந்த அமவாசி, என்னுடைய உண்மையான வீடு ஆத்மலோகம் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கணும். 84 பிறவிகளுக்கான பாகத்தை நடிப்பதற்காக ஒரு விருந்தாளியாக இங்கே நான் வந்திருக்கின்றேன். சக்தியோகத்தில் எங்களுக்கு ஒரு தந்தை தான் இருக்கின்றார். தந்தை வந்து எங்களை தெய்வீக குணங்களுக்கும் தெய்வீக புத்தியும் உடையவராக்குகின்றார். எங்களுக்கு உண்மையான உயர்ந்த வழிகாட்டியாக இருப்பது உயர்ந்ததும் உயர்ந்த சிவதந்தை தான். யாரும் அவ்வாறு செய்ய முடியாது. அதனால் தந்தையின்ற கட்டளைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து அனுபவம் செய்கின்ற போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி கிடைக்கின்றது. இது வந்து கடவுளின்ற வீடாகும். நாங்கள் எப்பொழுதும் எல்லோரும் சகோதர சகோதரிகளாவோம். அப்போ நேற்றும் சொன்னவர், பிரஜாபிதா பிரம்ம பாபாவின் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் என்று நேற்றும் அப்பா சொன்னார். இன்றைக்கும் அதை சொல்லியிருக்கிறார். மற்றது இன்றைக்கு அப்பா இந்திர சபை என்று சொல்லி மதுபனத்தை தான் அப்பா சொல்கிறார். இங்கே என்ன
சிவபாவண்ட சபையாகும். தந்தை வந்து எங்களுக்கு இலகுவான ராஜயோகத்தை ஞானத்தை கற்றுத்தருகின்றார். ஞானம் நாங்கள் ஞானம் நிறைந்தவர்களாகி மற்றவர்களுக்கு நாங்கள் கற்ற ஞானத்தை கொடுக்க வேண்டும். எங்களுடைய நல்ல இறுதியான தூய்மையான எண்ணங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி நன்றதாக அழைத்து செல்லும். எங்களுடைய சிந்தனையில் புத்தியில் மென்மனாபவ என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய பாவச்சுமை குறைவடைந்து இல்லாமல் போகிவிடும். அப்பா சொல்லுவார், ஒரு கண்ணில் மென்மனாபவ, இன்னொரு கண்ணில் மத்தியாஜி பவ. ஆத்மலோகத்தையும் சத்தியோகத்தையும் நினைக்க சொல்லுவார். சாந்திதாமம் ஆத்மலோகம், மகிழ்ச்சி சந்தோஷ யுகம் வந்து சத்திய யுகம். அதை நாங்கள் மாறி மாறி நினைக்க நினைக்க எங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் பெறாது, நாங்கள் தந்தையின் நினைவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். தந்தையின் நினைவில் இருந்து யோகம் செய்யும் பொழுதுதான் நாங்கள் பாவங்கள் உண்மையாக அழிக்கப்படுகின்றது. அவ்வாறு நாங்கள் இருந்தால் தான் நாங்கள் தண்டனை பெறாமல் இருக்க முடியும். ஒரே ஒரு தந்தை சொல்வதைத்தான் நாங்கள் உண்மையாக கேட்டு நடக்க வேண்டும். வேறு வேறு ஆத்மாக்கள் வந்து சொல்வதை நாங்கள் கேட்டு அதற்கு செவிமடுக்க கூடாது. எங்களுடைய வாயால் எங்களுடைய உதடுகளால் தந்தையினுடைய ஞானத்தை மட்டுமே நாங்கள் கதைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் ஞானத்தை கதைக்க வேண்டும். அப்போ அன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார், இவ்வாறு நான் தாரணை செய்து பார்த்தேனா என்று நாங்கள் கதைக்கணும். அந்த கதைக்கிறத உண்மையாக எங்களுக்குள்ள மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேனா, அவ்வாறு நடக்கின்றேனா என்பதை நாங்கள் மிகவும் உள்முகமாக எங்களுக்குள்ளே பார்க்கணும். அவ்வாறு பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்குள்ள சுயமாற்றம் ஏற்படும். இவ்வாறு நாங்கள் கற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டும். அவர்களையும் இவ்வாறு ஞானத்தை வந்து கற்று நீங்களும் நல்ல பயனடையுங்கள் என்று சொல்லி அந்த தூண்டுதலை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். என்ன சொன்னால், இப்போ தந்தையோட வீடு திரும்புகின்ற நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் பழைய உலகத்தையும் எங்களுடைய பழைய அனைத்தையும் மறந்து புது யுகத்துக்கு போகிறோம் என்ற அந்த சிந்தனை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை எவ்வாறு நாங்கள் கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு என்பதனை பற்றி நாங்கள் இரவு வகலாக யோசிக்கணும். இன்னண்டு இந்த ஞானத்தை எவ்வளவு யுக்தியாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். எடுத்த உடனே தந்தையை பற்றி சொல்ல முடியாது. மெது மெதுவாக நல்ல யுக்தியை பயன்படுத்தி தான் சொல்லலாம். அதை அப்பா சொல்லித்தார். படங்களை கொண்டு போங்கோ, யுக்தியை பயன்படுத்தி மற்றவர்களோட கதைக்க வேண்டும். அந்த அப்பாவுக்கு அந்த ஞானத்தை அப்பா அந்த அறிமுகத்தை நாங்கள் கொடுக்கணும் என்று அந்த அக்கறை எங்களுக்குள்ளே இருக்கணும். நாங்கள் வந்து இவ்வளவோ இப்போ தூய்மையாகி அமைதியாகி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் வரிசை கிராமத்தில் நிற்கிறார். மற்றவர்களும் எங்களை போல அமைதியும் தூய்மையும் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களால் முயன்ற அளவு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. அப்பா அன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய புற நிறைவு, வெளி உலகத்தில் இருக்கின்ற நிறைவு, அதாவது பௌதிகமான பொருட்கள் வசதிகள், அதில் இருக்கிற நிறைவு புற நிறைவாகும். மற்றது வந்து மனதில் எங்களுக்கு இருக்கின்ற நிறைவு. அப்போ மனதில் நாங்கள் நிறைவாக இருப்பதைத்தான் அனுபவம் செய்வோம். இந்த புற நிறைவை பார்க்காமல் மனதுக்குள்ளேயே நிறைவாக இருப்பவர்கள் அந்த புற நிறைவை பற்றி கதைக்கவே மாட்டார்கள்.
அதை பற்றி எந்த சிந்தனையும் அவர்களுக்கு வராது. ஏனென்றா அவையின் மனம் அங்கு நிறைந்திருக்கின்றது. தூய்மை என்பது தீய குணங்கள் அனைத்தையும் எடுத்துவிடக்கூடிய ஒரு நெருப்பாகும். நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எந்த ஒரு தீய குணமும் எங்களுக்கு கிட்ட நெருங்காது. எங்களுடைய ஆள் மனதில், ஆத்மாவில் ஆழமாக அந்த தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள பதிந்தபடியால எந்த ஒரு தீய குணங்களும், தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காத ஒரு நெருப்பாகத்தான் அந்த தூய்மை என்றது இருக்குது. அவ்வாறு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோமென்றும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவ்வாறு இருக்கின்றோமாண்டும் சூட்சுமமாக ஏதாவது பாதிப்பு வருதா என்பதையும் நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். ஓம் சாந்தி.